உலக தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் இப்போ அடுத்தடுத்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெளியாகக்கூடிய ஒரு சில மொபைல்ஸ் பற்றி உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ யாராவது மொபைல்ஸ் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பரான மொபைல்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து காத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி தரப்பில் வந்து ஒரு இரண்டு மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்காக வந்து வரப்போகுது. அதில் ஃபஸ்ட்டு மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து அஃபிஷியலாக இன்ஃபர்மேஷன் கிடையாது, பட் கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லான்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைனாவில் லான்ச் ஆகிட்டு அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து லான்ச் ஆக போகுது. அது எந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி கில்லர் 2.0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது சொன்னமான K20 இருக்கு இல்லையா, ஸோ அந்த K20 மாடல் தான் பார்த்தீங்கன்னா வந்து கில்லர் 2.0 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுறதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் ப்ளஸ் இருக்கு இல்லையா, இந்த ஒன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய பாராட்டுகள் இல்லாத பார்த்தீங்கன்னா அவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண விதமாக அவங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாருக்கும் ரிகார்ட்ஸ் வந்து தெரிவிச்சிருந்தாங்க, வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. ரெட்மி தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்முடைய மேனேஜர் இருக்கார் இல்லையா, இந்தியாவோட மேனேஜர் குடிசீத்திரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கில்லர் 2.0 வரப்போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு வந்து ரிப்பீட்டடாக பாராட்டுகள் தெரிவிக்க வகையிலும் அதே நேரத்தில் எங்களுடைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் பண்ணுற வகையிலும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருந்தார். பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் மேபி ஒன் ப்ளஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கில்லர் ஃபோனாக வரப்போகுதா என்னன்னு நமக்கு தெரியல. பட் இது ஸ்னாப்டிராகன் 855 ஃப்ளாக்ஷிப் ப்ராசரோட உங்களுக்கு வந்து வரப்போகுதுன்றாங்க. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரப்போகுது. இப்போ மேக்ஸிமம் வர மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 48 MP பார்த்தீங்கன்னா வந்து மெயின் சென்சரை கொடுத்துருக்காங்களே, அதேமாதிரி 48 MP, 8 MP, 13 MP, 32 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் கேமரா, இது மாதிரி விஷயங்களோட பார்த்தீங்கன்னா வந்து இந்த மொபைல் வரப்போதா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இதை பற்றி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பர்ஃபெக்டாக தெரிய வந்துடும். அடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி தரப்புலேருந்து ரெட்மி 7S என்ற ஒரு மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ண போகிறாங்க மே 20 அன்றைக்கி. ஏற்கனவே நம்மளுக்கு மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 7 ப்ரோ, நோட் 7 என்ற இரண்டு மொபைல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இருந்துகிட்டு இருக்கு. ஸோ உடனுக்குடனே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க 7S என்ற மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து மே 20 வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. ரெட் கலர் வேரியண்ட்டில் இந்த மொபைல் ஆனது வரப்போகுது. ஸோ இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நம்மளுக்கு லான்ச் பண்ண வந்து 730 மற்றும் 730G இந்த ரெண்டு ப்ராசஸரில் ஏதாவது ஒரு ப்ராசஸரில் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ளிப்கார்ட் மற்றும் அதோடைய எம்ஐ தளத்திலையும் போயிட்டு இதை வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இது ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து சைனாவில் லான்ச் ஆனால் ரெட்மி நோட் 7 மாடலாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 6.3 inch கொண்ட ஃபுல் HD+ டிஸ்பிளோட வரப்போகுது. 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ. உங்களுக்கு வந்து ப்ராசர் அப்படின்னு பார்க்கும்போது 730 இல்லை 730G வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 4000 mAh பேட்டரியோட இந்த மொபைல் வந்து வரப்போகுது. மெயின் சென்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 48 MP சென்சரோட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைனாவில் லான்ச் ஆனால் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ரெட்மி நோட் 7 மேபி ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி அதே மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 7S பேர்லேயும் கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ மே 20 வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மேபி இந்த மொபைலை பற்றி முழு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து அப்போ தெரிய வந்துடும். ஸோ அடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 7 மற்றும் ஒன் ப்ளஸ் 7 ப்ரோ என்ற இரண்டு மொபைல் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து மே 15 அன்றைக்கி நியூயார்க், இங்கிலாந்து மற்றும் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சேம் டைம், அதாவது பார்த்தீங்கன்னா வந்து 8:15 வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க லான்ச் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மொபைல் வந்து சேல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு இந்தியாவில் 7 ப்ரோ எடுக்கும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6.67 inch ஃபுல் HD+ டிஸ்பிளோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வர குவாட் HD+ டிஸ்பிளோட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மே 17 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரே கலர் வேரியண்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வந்திருந்தாங்க. மே 28 அன்றைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ கலர் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வரப்போதா சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு அடுத்த வேரியண்ட் இருக்கு இல்லையா, ஆல்மண்ட் கலர் வேரியண்ட், இந்த வேரியண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொண்டு வரப்போதா வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Snapdragon 855 ப்ராசஸர் ஆக்சிஜன் OS நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரிபிள் கேமரா செட்டப் போட நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, 48 MP, 8 MP, 12 MP கேமரா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒன் ப்ளஸ் 7க்கும் இதுக்கும் பெருசாக எந்த டிஃப்ரெண்ட்டும் கிடையாதுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாப்பு கேமரா கொடுத்துருப்பாங்க, டாப் நாட்சோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன் ப்ளஸ் 7 ஆனது உங்களுக்கு வந்து வரப்போகுது. அதே நேரத்தில் ஒன் ப்ளஸ் 7 எடுக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் HD+ டிஸ்பிளோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ வர வர ஒன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ப்ரைஸ் ரேஞ்சை பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸ் வந்து பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க அப்படி சொல்லலாம். அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் 7 ப்ரோவில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 6GB 128GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 49,000 ரூபாய் வெளியில் வந்து உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கப்புறம் 8GB 128GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 53,000 ரூபாய் வரைக்கும் அதில் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 12GB 256GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 58,000 ரூபாய் வரைக்கும் இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் வந்து அவங்க ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா வந்து வர வர இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது மாதிரி ஒன் ப்ளஸ் 7 அப்படின்னு பார்க்கும்போது 6.41 inch கொண்ட டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க, ஃபுல் HD+ டிஸ்பிளே இது. அது மட்டும் இல்லாமல் 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட நம்மளுக்கு வந்து வரப்போகுது. இதில் பேசிக் வேரியன்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 33,000 ரூபாய் வரைக்கும் ஃபிக்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 8GB 256GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 38,000 ரூபாய் வரைக்கும் இது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் செவன் ப்ரோ மற்றும் ஒன் ப்ளஸ் செவன் இந்த இரண்டு மொபைல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்து வரப்போகுது. வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி தான் பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து ஆசிஸ் தரப்புலேருந்து ஆசிஸ் ஜென்ஃபோன் சிக்ஸ் அண்ட் மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து பண்ணிருக்காங்க. கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா வந்து இந்தியாவிலும் கொண்டு வரப்போதான் சொல்லியிருக்காங்க. மேபி மே எண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேல்ஸ்க்கான வரதுக்கான வாய்ப்புகளும் நிறையவே இருக்கு. ஸோ இந்த மொபைலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரொட்டேட்டிங் கேமரா வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. இதில் டபுள் கேமராஸ் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து 48 MP கேமரா, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து 13 MP கேமரா. இந்த கேமராவை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சைடில் நீங்கள் வந்து பார்த்துக்கிறதுக்கு ரொட்டேட் வந்து பண்ணிக்க முடியும். இதே உங்களுக்கு ஃப்ரண்ட் கேமரா மாதிரியும் உங்களுக்கு வந்து யூஸ் ஆக போகுது. ஸோ இந்த மொபைல் மேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒன் ப்ளஸ் செவனோட பேசிக் வேரியன்ட் இருக்கு இல்லையா, அந்த பேசிக் வேரியன்ட் ப்ரைஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா சேல்ஸும் நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க. இந்த ரொட்டேட்டிங் கேமரா பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து சாம்சங் தரப்புலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்ட்ரோடியூஸ் வந்து பண்ணதாங்க. இப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா காப்பி அடிக்கிற விதமாக இவங்களும் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேபி இப்போ வர மொபைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து காப்பி அடித்த மாதிரி தான் வருது. பட் இப்போ அவங்க ஃபஸ்ட் டைம் கொண்டு வந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க கொஞ்சம் மாடிஃபை பண்ணி கொஞ்சம் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 3D கிளாஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்ட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இது பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது 64 GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 37,000 ரூபாய் விலையிலும், 6 GB 128 GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 43,800 ரூபாய் விலையிலும், 8 GB 256 GB மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து 47,000 ரூபாய் வரைக்கும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 6.4 inch கொண்ட ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளோட வரப்போகுது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு கலர் வேரியண்ட்ல வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா பிளாக், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து சில்வர் கலர் வேரியண்ட்ல. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இரண்டு கேமரா கொடுத்துருக்காங்க. அதே ஃபிளிப்பிங் கேமராவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரண்ட் கேமராவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 19.5:9 aspect ratio உங்களுக்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்ட்ராய்ட் 5 அப்டேட்ஸோட தான் இது வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. கூடிய சீத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிவி மற்றும் ஆறு இது ரெண்டுமே வருது இல்லையா. ஸோ இதோட அப்டேட்ஸோடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூடிய சீத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்டேட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ டைப் சி சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா வந்து கூடிய சீத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஓப்போ தரப்புல ஓப்போ A9X அந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மொபைல் ஏற்கனவே வந்து இல்லையா A9, இது அப்டேட் வெர்ஷன் இல்லை அதோட சக்ஸஸர் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஹீலியோ P70 SoC உங்களுக்கு வரப்போகுது. பேக் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 14 MP ப்ளஸ் 5 MP கொண்ட கேமராவும், ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 MP கொண்ட கேமராவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்கனவே வந்து A9 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 18,200 அப்படின்ற ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ வரக்கூடிய இந்த A9X வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலேயே இதில் ப்ரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் வந்து பண்ணிருக்காங்க. வந்து பிளாக் அண்ட் ஒயிட் அப்படின்ற இரண்டு வேரியண்ட்ல பார்த்து வரப்போது. டிஸ்பிளே பார்க்கும்போது உங்களுக்கு 6.5 inch டிஸ்பிளே வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 4020 mAh பேட்டரி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது May 21 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து ரிலீஸ் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. ஸோ மேபி இந்த மந்த்ரே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா வந்து சேல்ஸ்க்கு வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய பேர் இருக்கு. வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது சொன்ன நம்ம டெக்கல்ஸ் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்காக கொண்டு வந்துருப்பேன். இதே மாதிரி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடுப்பது நான் ரொம்ப நன்றி, வணக்கம். Are you listening? Damn.